வணக்கம், குட் மார்னிங். இது உங்கள் வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய வானிலை அறிக்கை. மற்றும் இன்றைய வானிலை அறிக்கையில் முக்கியமாக மிக முக்கியமாக நம்ம இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய ஒரு புதிய காற்று சுழற்சி, அதனால் ஏற்படக்கூடிய மழை பற்றிய விவரங்களும், இன்றைய வெப்பநிலை மற்றும் அந்த காற்று சுழற்சி எப்படி முன்னேறக்கூடும், எப்படி எந்த திசையில் நகரக்கூடும், எப்படி அது முன்னேறக்கூடும் அப்படிங்கிறத பற்றியும், தென்மேற்கு பருவமழை தொய்வு ஏன் ஏற்பட்டது, மீண்டும் அது எப்போது ஆரம்பிக்கும், அது எப்படி இருக்கக்கூடும், அதை எப்படி கணிப்பது, அதை பற்றின ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஸோ கண்டிப்பாக இந்த சேனலுக்கு, இந்த வீடியோவுக்கு நீங்கள் முதல் முறை வரீங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, கீழே இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்ற நம்பிக்கையில் நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடுறோம். வாங்க, இன்றைய காற்றின் வரைபடம். இந்த காற்றின் வரைபடத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இலங்கை ஒட்டிய பகுதிகளில் ஒரு மெல்லிய காற்றழுக்கு காற்றழுத்த மேலடுக்கு சுழற்சி புதுசாக உருவாயிருக்கு. இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியினும் தமிழ் அழைக்கக்கூடும். இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி புதிதாக உருவாகியிருக்கிறது. இது உருவாகி இருக்கிறது மட்டும் கிடையாது, இதனால் காற்றின் வேறுபாடுகள், அதாவது காற்றின் திசைகள் வேறுபாடுகள் அதிகரித்து நீங்கள் பார்க்கலாம். பல இடங்களில் காற்றின் முறிவு பகுதி சூப்பரான ஒரு அமைப்பாக அமைஞ்சிருக்கு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை, மிதமானது முதல் கனமழை கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள், அடுத்த 2 முதல் 3 நாட்கள் மினிமம், 2 முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்புகளும் பல பகுதிகளில் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். காற்று சுழற்சியானது இப்பொழுது இலங்கை பகுதியில் இருக்கு. இது வரக்கூடிய நாட்களில் சற்று தமிழகத்தை ஒட்டிய கடல் பகுதியில் நகர்ந்து வடக்கு வடகிழக்காக நகர்ந்து அது முன்னேறக்கூடும், அதாவது இந்த வழியில் அது முன்னேறக்கூடும். இதனால பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நமக்கு மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தெரிகிறது. வானிலை அறிக்கை, இன்றைய வானிலை அறிக்கையில் நம்ம முதல்ல பார்க்க போகிற இந்த வெப்பநிலை பற்றின விஷயங்களில், இன்று பெரும்பாலும் எல்லா இடங்களிலுமே பார்த்தீங்க அப்படின்னா இயல்பை ஒட்டிய வெப்பநிலை இருக்கக்கூடும். ஒரு சில பகுதிகளை தவிர திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, சென்னையின் சில பகுதிகள், அதாவது மீனம்பாக்கம் இந்த பகுதி, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சேலம், திருச்சிராப்பள்ளி, இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இயல்பிலிருந்து 1 டிகிரி வரலையும் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது 36 முதல் 37 டிகிரிக்குள்ளாக இருக்கக்கூடும். அதே மாதிரி மதுரை, ராஜபாளையம், தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 முதல் 2 டிகிரி வரலையும் கூட விலகி பதிவாவதற்கு வாய்ப்பு இருக்கும். மதுரைலாம் பார்த்தீங்கன்னா 37-38 டிகிரி வெப்பநிலை சராசரியாக பதிவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள், இன்று தமிழகத்துல பரவலாக மழை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். லேசானது முதல் மிதமான வரை சில இடங்களில் கனமழை கூட இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னைக்கு முதல்ல தென் தமிழகம் பார்க்கலாம். தென் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாகர்கோவில், கன்னியாகுமரியில் மழை வாய்ப்பு 50% தான், வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டங்கள், திருச்செந்தூர் ஆகட்டும், ஸ்ரீவைகுண்டம் இந்த பகுதிகள், திருநெல்வேலி, கயத்தாறு, ஏர்வாடி, அகஸ்தியமலை, கல்லிடை குறிச்சி, அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி இந்த அகஸ்தியமலை இந்த பகுதிகளிலையும், கரிமலை, கடக்கல் இந்த பகுதிகளில், தென்காசி, ஆலங்குளம், கடையநல்லூர், கழுகுமலை, கோவில்பட்டி, எட்டயபுரம், விழாத்திக்குளம், புதூர், கமுதி, சாயல்குடி, முதுகுளத்தூர், பரமக்குடி, கமுதி மற்றும் ராமநாதபுரத்தின் உட்புற மாவட்டங்கள், கீழக்கரை பகுதிகள், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேசானது முதல் மிதமான மழை இருக்கக்கூடும். ராஜபாளையம், நேற்று ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெஞ்சிருக்கு. இன்றும் ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, உசிலம்பட்டி, தேனி, சிவகங்கை, காரைக்குடி பகுதிகள், பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, நாகப்பட்டினம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, கும்பகோணம், மயிலாடுதுறை, ஜெயம்
ஜெயம்கொண்டம் இந்த பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கக்கூடும். புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி மணப்பாறை இந்த பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை, சில இடங்களில் மட்டும் கனமழை இன்று இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி திண்டுக்கல் பழனியில லேசான மழை அல்லது மிதமான மழை, கொடைக்கானல் பகுதியில மழைசார் பகுதிகளில் கனமழை இன்று இருக்கக்கூடும். அதே மாதிரி பொள்ளாச்சி, தாராபுரம், கரூர், முசிறி, பெரம்பலூர் இந்த பகுதிகளில் லேசான மழை இருக்கக்கூடும். அதே மாதிரி கொங்கு மண்டலங்களுக்கு போனோம் அப்படின்னாக்கா கோயம்புத்தூரினுடைய வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய மலை சார்ந்த இடங்களில் கனமழை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், மேட்டூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர் இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லேசானது முதல் மிதமான மழை இருக்கக்கூடும். அதே மாதிரி திருக்கோயிலூர், திருவண்ணாமலை, திண்டிவனம், ஆரணி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், குடியாத்தம், ஆம்பூர் மற்றும் திருப்பத்தூர் இந்த பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும், திருவண்ணாமலைக்கும் ஆரணிக்கும் இடைப்பட்ட பகுதிகள் ஏதாவது ஒரு இடங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கும். காஞ்சிபுரம் வடமேற்கு பகுதிகள் அங்க எடுத்துக்கிட்டீங்க, இழுப்புப்பட்டு இந்த மாதிரி இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கனமழை இன்றைக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். சென்னை திருவள்ளூர்ல லேசானது முதல் மிதமான மழை 50% தான் வாய்ப்பு இன்னைக்கு சென்னைக்கு இருக்கும். லக்கு கடவுளை வேண்டிக்கோங்க, நமக்கு மழை வரணும்னு டெஃபினட்டா சென்னைக்கு மழை வரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ராயலசீமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு திருப்பதி மற்றும் சித்தூர் பகுதிகள் வல்னரபிளான ஏரியா, இங்கெல்லாம் கனமழை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். புலனூரு இந்த பகுதிகளில் இருக்கக்கூடும். பெங்களூரு பொறுத்தவரை ஐசோலேட்டட் ரெயின்ஸ் தான், மிதமான மழைக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ராமநகரா இங்கு சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையும், மைசூர், அன்சூர், சிக்மகளூர் இங்கெல்லாம் மிதமான மழை இருக்கக்கூடும். கேரளா பொறுத்தவரையிலும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருவனந்தபுரம் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும். ஆழப்புழா, எர்ணாகுளம் மற்றும் இடுக்கியின் மூவாட்டுப்புழா, தொடுப்புழா, வால்பாறை பகுதிகளில் கனமழை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். குமுளியிலையும் மிதமான மழை இருக்கக்கூடும். மலப்புரம், திருச்சூர், பாலக்காடு இங்கே லேசான மழை அல்லது மிதமான மழை வரலாம் தான் இருக்கக்கூடும். அதே மாதிரி காசர்கோடு, கோழிக்கோடு, கண்ணூர், வடகரா இந்த பகுதிகள், வயநாடு இந்த பகுதிகளில் மிதமான மழை இன்னைக்கு இருக்கக்கூடும். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உடுப்பி, மங்களூர்ல மிதமான மழை இருக்க வாய்ப்பு இருக்கக்கூடும். இதுதான் இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள். கனமழை பொறுத்தவரை நம்ம சொன்ன 3 முதல் 4 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும். திருவண்ணாமலைக்கு பக்கத்துல ஒரு இடமும், ஊட்டி, கொடைக்கானல் மற்றும் வால்பாறையில 2 இடங்கள்ல இருக்கக்கூடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல் இதுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் ஏதாவது ஒரு இடத்துல கனமழை இருக்கக்கூடும். இதுதான் 4 மாவட்டங்கள் நம்ம இன்னைக்கு கனமழை வாய்ப்புள்ள பகுதிகளாக நம்ம கணிச்சிருக்கோம். வந்து ஏன் தென்மேற்கு பருவமழை கேரள பகுதிகள் மற்ற மேற்கு கடையோர பகுதிகளில் ஏன் அதிகமாக மழை பெய்யலை, ஏன் இந்த பிரேக் மான்சூன் பீரியட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் இந்த மழை தொய்வு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அதுக்கான காரணமும் இன்னைக்கு சொல்கிறேன். இந்த மவுஸில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஆர் கெல்வின் வேவ்னுடைய காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுழற்சி. ஓகேங்களா, இந்த சுழற்சினால் என்ன ஆகுதுன்னா இந்த தென்மேற்கு காற்று இந்த சோமாலியன் ஜெட் வந்து இந்த நேராக போக முடியாது. ஏன்னா இந்த 2 சுழற்சிகள் காற்றை கீழ்நோக்கி இழுப்பதுனால தென்மேற்கு காற்றில் வரக்கூடிய அந்த ஈரம் மிகுந்த காற்று இந்திய நிலப்பகுதிகளுக்கு கீழாக சென்று விடுவதனால இந்திய தீபகற்ப பகுதிகளில் அதிகமான மழை இந்த தென்மேற்கு பருவமழை இல்லை. இந்த காரணத்தினாலதான் நம்மளுக்கு தமிழகத்துல வெப்பசலன மழை அதிகமா நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவே நீங்க வந்து வர 9 பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த சுழற்சி, இரண்டும் பக்கத்துல இருந்த சுழற்சி விலகவும் இந்த தென்மேற்கு பருவக்காற்று, ஈரம் மிகுந்த காற்று இந்திய நிலப்பரப்பை நோக்கி வருகிறது. அதாவது 8 முதல் தென்மேற்கு பருவமழையினுடைய துவக்கம் ஆரம்பித்துவிடும். ஆரம்பம் நாகர்கோவில், கன்னியாகுமரி, இலங்கையிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இலங்கையின் பரவலாக கனமழையும், கன்னியாகுமரி, நாகர்கோவில் மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் மிதமான மழையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழையும், கேரள திருவனந்தபுரம் கொல்லம் வரையும் கனமழை இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். அதே நீங்க பார்த்தீங்கன்னா 10 முதல் பெரும்பாலான பகுதிகளில் இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும் என்பதனால
கன முதல் மிக கன மழை மேற்கு கரையோர பகுதிகளுக்கும் இந்த பருவமழைக்கான பகுதிகளுக்கும் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய ஊட்டி கொடைக்கானல் வால்பாறை இந்த தென்காசி பகுதிகள்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையா இருக்க வேண்டிய காலம். இந்த அடுத்த 15 முதல் 20 நாட்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம். இந்திய காணொலியில நம்ம பார்த்தது இன்றைய வானிலை அறிக்கை. இன்றைய வெப்பநிலை எப்படி இருக்கக்கூடும், இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் என்னென்ன, ஒரு புதிய காற்று சுழற்சி அது என்னவா போக போகுது, எந்த திசையில் செல்ல போகிறது அப்படிங்கிறத பத்தியும், ஏன் தென்மேற்கு பருவமழை தொய்வானது, மீண்டும் அது எப்போது வலுப்பெறும், எப்படி வலுப்பெறும் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவுசார் தொகுப்பை தான் இந்த சேனல் உங்களுக்கு இந்த வீடியோல கொடுத்துருக்கு. இந்த சேனல் இந்த வீடியோக்கு நீங்க முதல் முறை வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான அறிவுசார் நிகழ்வுகளை நம்ம உங்களுக்கு உடனுடன் கொடுக்க முடியும். அதுவும் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம நம்ம வீடியோ நோட்டிபிகேஷனை பார்த்து நீங்க பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களுடன் இணைகிறேன். முடிந்தால் இன்று பிற்பகல் உங்களுக்கு ஒரு நேரலையில் நான் வந்து இணைகிறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோ.